ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சென்னைகிரி. இது நம்ம ஃபேவரட் மாமா நடிப்பை பார்த்துக்கோ. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த வார நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. போன வார நிகழ்ச்சி பார்த்து அவ்வளோ பாராட்டுகள், ஒரே மாலைகள், மரியாதைகள். போகிற பக்கம்லாம் அவ்வளோ மரியாதைகள். எங்கள் காலேஜுக்கு வாங்க, எங்கள் காலேஜுக்குன்னு அவ்வளோ சொல்கிறாங்க. என்னடா ஃபீல் ஆகுற, உன்னை கொல்ல விட மாட்டேன். இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு காலேஜுக்கு வந்திருக்கோம். சூப்பராக டைலாக் பேசுகிறாங்க, நாங்கள் கலாய்க்கிறோம், டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேரிலே இங்கே சூப்பராக ஒரு டீம் ரெடியாக இருக்காங்க. கேர்ள்ஸுங்க, கேர்ள்ஸுங்கனாலே ஆரியா நயன்தாரானாலும் சொல்லவே வேணும். சூப்பராக ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க ராஜா ராணியில். என்ன டைலாக்னா, ஏய் நீ என்ன பெரிய ஹீரோவா? அவன் தான் செத்துட்டான்ல. ஆ, நீ ஏன் ஒன்று பேசுவேன், நீ ஏன் ஒன்று முடிவெடுப்ப? அன்றைக்கி உங்கள்கிட்ட ஆசை ஆசையாக சொல்ல வந்தேன், அப்போ பார்த்து டைவர்ஸ் வேணுமான்னு கேட்குறேன். ஆ, சூர்யாட்ட போய் காலில் விழுகிற. டேய், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். ஊரில் எங்கே வாக்கியா வரப்பில் கனிமொழி தேன்மொழி எவ்வளோ காத்திருப்பா, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. பாடா, இந்த டைலாக் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இவங்க எப்படி பேச போகிறாங்க, எப்படி பாட போகிறாங்க, நீங்களே பாருங்க. வணக்கம், உங்கள் பேர்? சோனியா. சோனியா, சோனியா, சொக்க வைக்கும் சோனியா. காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போனியா? போனியா? டைலாக் போகலாம். சோனியா வந்து டைலாக் பேச போகிறாங்க. 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமான உங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், கொஞ்சம் இதய பலவீனம் உள்ளவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கீங்க. அதனால ஏன்னா அவங்க தயாராகிட்டாங்க, பேசிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கெல்லாம் கேட்கலாம். அப்படி பேச போறாங்க சோனியா. ரெடி, ஆக்ஷன். ஹீரோவா? ஹீரோ தான். அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்த, நீ காதுல வாங்கல, நீயா உன்னை புரிஞ்சிட்டு நீயா உன்னை செய்வே. கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் நான் பாட்டுக்கு இங்க ரூம்ல. நீயே பார்த்து போதுமா? தேங்க்யூ, கிளாப் பண்ணுங்க. சூப்பரா பேசுனாங்க. இது அடுத்து இன்னும் என்ன ஆக போதோ? முதல் முதல்ல சோனியா இப்படி துவங்கி வச்சிருக்காங்க. என்ன அசிங்கமா பாராட்டலாம் போதும். அடுத்து இந்த பக்கம் எனக்கு ஹீரோவா? அவன் தான் செத்துட்டான்ல. அன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தேன், காதலே வாங்கல, நீயா அவனை செஞ்சுட்டு நீயா அவனை புரிஞ்சுக்கிட்டு நீயா அவனை செய்யற. அடுத்த லைன் அப்புறம் கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. நான் உன்கிட்ட ஆசையா பேச வரேன், டிவோர்ஸ் வேணுமா கேக்குறேன். இன்னைக்கு சூர்யா பக்கத்து சில வெக்க மேலதான் அவன் கால வேற. எந்த ஊர்ல சேர்த்து வைப்பாங்க? உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. உனக்கு எங்க ஊர்ல சொல்லு, அதையும் சொல்லிரு. உனக்கு எங்கனாச்சும் ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிற பொண்ணு? ஆடு மாடு மேய்க்கிறவளா? அவசியமே இருந்திருக்காது. ஜான்சிக்கு வணக்கம். உங்க பேரு? கமலா தேவி. கமலா தேட்டரா? கமலா தேவி. கமலா தேவி, இப்ப ரெண்டு தேட்டர் பேர் வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு கொடுத்த டயலாக். ஹீரோவா? அவன் தான் செத்துட்டான்ல. இன்னைக்கு நான் அவன் சொல்ல வர, ஆனா நீ அது புரிஞ்சுக்காம வேற ஏதோ பேசுற. இன்னைக்கு நான் ஆசையா ஒண்ணு அன்னைக்கு சொல்ல வந்த, ஆனா நீ டிவோர்ஸ் வேணுமான்னு கேக்குற. இன்னைக்கு சூர்யாவை பார்த்தேன்னு சொல்ற, வெக்கமே இல்லாம அவன் காலில் போய் விழுற.
எந்த ஊர்லடா சேர்த்து வைப்பாங்க? உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். உனக்கெல்லாம் ஊர்ல வாய்க்க வரப்புல தேன்மொழி கனிமொழின்னு யாராவது அலைவாங்க, அவங்கள பார்த்து லவ் பண்ணி கல்யாணம். தாமரை வைத்தாய், சின்ன சின்ன சிரிப்பினர் சிதறடித்தாய், சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய். சரக்கடிச்சா தேவரை காதல் என் காதல் சொல்வாய். பிடிச்ச ஹிந்தி ஆக்டர் யாரு? ஷாருக்கான். நம்ம ஊர்ல பாப்கான் இதெல்லாம் பிடிக்காதா? நம்ம ஊர் லோக்கல் ஆர்டிஸ்ட் யாரு பிடிக்காதா? அஜித் பிடிக்கும். அஜித், அஜித்தோட டயலாக் லேட்டஸ்ட் பஞ்ச் டயலாக் சொல்லுங்க. ஐயோ, இப்ப சொன்ன இப்ப சூப்பர். வேதாளம் படத்துல தெரிக்க விடலாமா? உன்னை ஓட விடலாமா? சரி, இப்ப டயலாக் பேசுறீங்களா? ஹீரோவா? அவன் கிட்ட ஆசையா சொல்ல வர காதலையே வாங்குறது இல்ல. நீயா உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீயா உன்னை செய்யற? அவன் தான் செத்துட்டான்ல, அவனை ஏன் போய் தோண்டி எடுக்கிற? போட்டு போய் அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கோ. டோன்ட் வரி, அது முடியாது நானே சொல்றேன், நீங்க ஏன் கோபப்படுறீங்க? வெல்கம் பேக் டு மாமா நடிப்ப பாத்துக்கோ. ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அத நீ காதல வாங்கிக்காம நீயா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒன்னு செய்யற. அன்னைக்கு ஆசையா சொல்ல வரேன், டிவோர்ஸ் வேணுமான்னு கேக்குற. இன்னைக்கு சூர்யாவை பார்த்தேன்னு சொல்றேன், அவன் வெக்கமே இல்லாம போய் அவன் காலில் விழற. எந்த ஊர்லடா சேர்த்து வைப்பாங்க? அன்னைக்கு இந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே வந்திருக்காது. போடா, உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஊரில் வாய்க்கா வரப்புல கனிமொழி தேன்மொழின்னு இருப்பாங்க, போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹீரோவாணி? ஆமாம். அவன் தான் செத்துட்டான்ல, இது வரைக்கும் நான் உன்ன சொல்ல வந்தது நீ அதை காதில் வாங்கினதே இல்லை. நீயா ஒன்று புரிஞ்சுட்டு நீயா ஒன்று செஞ்சுட்டு இருக்க. அன்னைக்கு நான் ஆசையாக சொல்லான்னு வந்தேன், நீ டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்குறல. இன்னைக்கு சூர்யாவை பார்த்தேன்னு சொல்றேன், வெக்கமே இல்லாமல் அவன் காலில் போய் விழுற. எந்த ஊரோடா சேர்த்து வைப்பாங்க? போடா, உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஊர்ல வாய்க்க வரப்புல கனிமொழி தேன்மொழி யாராவது இருப்பாங்க, அவங்கள தேடி தேடி போய் லவ் பண்ணு. இந்த மாதிரி பொம்பளைங்க நாட்டில் இருந்தா பட்னி சாவு வராம கெட்டி சட்னி சாவா வரும். ஹீரோவா? ஹீரோவா அவன் தான் செத்துட்டான்ல. ஒரு விஷயம் சொல்ல வந்தா அதை புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காத. நீயா ஒன்று நினச்சிக்கிட்டு நீயா ஒன்று பேசு. அன்னைக்கு நான் பேச சொல்ல வந்தது அன்னைக்கு நான் சொல்ல வந்த சொல்ல வந்ததுக்கு நீ டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்குற. சூர்யாவை பார்த்தேன்னு சொல்கிறேன், அவன் கால் வெக்கமே இல்லாமல் அவன் காலில் போய் விழற. எந்த ஊர்லடா சேர்த்து வைப்பாங்க? உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். போறீங்களா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? ஹீரோவா அவன் தான் செத்துட்டான்ல, இது வரைக்கும் நான் ஒன்று சொல்ல வந்து நீ அதை கேட்டதே கிடையாது. அன்னைக்கு ஆசையாக ஒன்று சொல்ல வரேன், டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்குற. இன்னைக்கு சூர்யாவை பார்த்தேன்னு சொல்கிற, வெக்கமே இல்லாமல் அவன் காலில் போய் எந்த ஊர்லடா சேர்த்து வைப்பாங்க? உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஊரில் வாய்க்கா வகுப்பில் தேன்மொழி கனிமொழின்னு யாராவது இருப்பாங்க, அவங்கள தேடி தேடி லவ் பண்ணு. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். எனக்கு அப்போவே தெரியும்டி, நீ பெரிய தில்லாலங்கடின. ஹீரோவா அவன் தான் செத்துட்டான்ல, அன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல வர இதுவரை நீ காதலே வாங்கினது இல்லல்ல. சொல்லு பாக்கலாம், என்ன சொல்ல வரேன்? நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிற, நீயா ஒண்ணு சொல்ற. அன்னைக்கு நான் ஆசையா சொல்ல வர நீ டிவோர்ஸ் வேணுமான்னு கேக்குற. இன்னைக்கு சூர்யா பார்த்தேன்னு சொல்ற, அவங்க வெக்கமே இல்லாம அவங்க காலில் போய் விழுற. போடா, நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். உனக்கெல்லாம் ஊர்ல வாக்கியா வரப்புல தேன்மொழி கண்மொழின்னு சுத்தின்னு இருப்பா, அவளை தேடி தேடி போய் லவ் பண்ணு போ. அம்மா, நீ எல்லாம் எந்த தைரியத்துல இப்படி சுத்திட்டு இருக்க? மவளே ஒன்னலா ஹீரோவா? நீ ஏத்துக்க முடியல? இந்த எகத்தாலும் எங்கிட்ட வச்சுக்காத. அவன் தான்
அவன் தான் செத்துட்டான்ல. இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், ஆனால் நீ அதை கேட்டதே இல்லை. ஊரில் வாய்க்கா அவருப்பில் தேன்மொழி கனிமொழி அவளை சுத்திட்டு தெரியவா, அவளை தேடி தேடி போய் லவ் பண்ணு. அதனால் அவனுக்கு செட்டே ஆக மாட்டேன். சூப்பர். கண்கள் ரெண்டும் மீனை போல வாடுதே. இன்னொரு தடவை பறஞ்ச நான் அரைஞ்ச. இது ஒரு பாட்டுன்னு நீ பாடிட்டு ஹீரோவாணி அவன் தான் செத்துட்டான்ல. இது வரைக்கும் நான் சொல்ல வரும்போது நீ காதில் வாங்குறதே இல்லை. நீயா ஒன்று புரிஞ்சுக்கிட்டே நீயா ஒன்று நினைக்கிறல. அன்னைக்கு நான் ஆசையாக பேசவே நீ டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்குறேன். இன்னைக்கு சூர்யா பார்த்தேன்னு சொல்கிற, நீ அவன் காலில் போய் விழுற. போடா, நான் உனக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேன். ஊரில் தேன்மொழி கனிமொழி எவ்வளோச்சு வாக்கிய வரப்ப தெரியவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு. அந்த பொண்ணை நினச்சி நான் ஓடா தேடிட்டேன் சார். ஹீரோவா அவன் தான் செத்துட்டான்ல. இது வரைக்கும் நான் ஒன்று சொல்ல வந்தேன், அதை நீ காதலே வாங்கினது இல்லைல்ல. அப்புறம் நடி அன்னைக்கு ஆசையாக ஒன்று சொல்ல வந்தேன், டிவோர்ஸ் வேணுமான்னு கேட்குற. இன்னைக்கு சூர்யாவை பார்த்தேன்னு சொல்கிறேன், வெக்கமே இல்லாமல் அவன் காலில் போய் விழற. எந்த ஊர்லடா சேர்த்து வைப்பாங்க? சூப்பராக எல்லாருமே டைலாக் சூப்பராக பேசுனாங்க, சில பேர் நல்லா பாடினாங்க. அந்தாலும் சொல்கிறது உண்மையா? இப்போ டோட்டலாக டீமே வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. கேக்கலாமா? ரெடி, 1 2 3 4. எங்க தல்ல எங்க தல்ல டிஆரு சென்டிமெண்டல தார்மாரு. ஓ சத்தம் கேட்டுன எங்க ஆளுங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. அதிலி காதலி இன்னாரு மசிங்க எல்லாம் பண்ண சொன்னாரு. சுத்தி வர பொம்பளைக்கு யாருமே இல்ல, ஆனா பொம்பளை வாய்ஸ் கேக்குது. எங்க இருந்து வருது? ஆ மச்சாங்க தண்டா தல நின்னாரு. பேசுறது சொல்லவே வேணாம். அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு டைலாக் ஸ்பெஷலா கொடுத்துருக்கோம். அண்ணாமலை படத்துல சூப்பர் ஸ்டார் பேசின சூப்பர் டைலாக். என்ன டைலாக்னா, இத போ அசோக், பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிற தைரியத்துல என் வீட்டை இடிச்சு என்ன நடுத்தரை கொண்டு வந்துட்டேன். இந்த நாள் ஓ டைரியில் குடிச்சு வச்சுக்கோ. இதே மாதிரி பேர் புகழ் பணம் அந்தஸ்து சம்பாதிச்சு பல அடுக்கு மாடுக்கில் கட்டி ஒன்ன நடுத்தருத்து கொண்டு வரல, என் பேர் அண்ணாமலை இல்லைடா. இந்த டைலாக் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பசங்கள்லாம் எப்படி பேச போகிறானுங்களோ, அந்த டைலாக்கை கடிச்சு குசர போகிறானுங்களோ, இல்லை ஓனா எவ்வளோ டைலாக் பேச போகிறாங்களோ, நீங்களே பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு அற்புதமான ஒரு தூண் ஒன்று வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கம்பம். இந்த மைக் எப்படி லிஃப்டில் கொண்டு போகிறதா இல்லை ஆள் வச்சு எடுத்துகிட்டு போகிறதான்னு தெரியல. உங்கள் பேர் ப்ரேம். ப்ரேம் ப்ரேம் ஃபுல்லாக இருக்கியே ப்ரேம். சரி மைக் இறங்க, மூஞ்சி மறையுது. டே அசோக்கு பிள்ளை, அடாடா மூஞ்சி பார்த்துட்டானோ, அடாடா இன்றைக்கே பார்த்துட்ருக்கலாம். சரி என்ன பாட்டு பாட போகிறேங்க ப்ரேம்? பாட்டு ஆள் மாட்டோம். சூப்பர், பாருங்க. ரெடியா காய்ஸ்? ரெடியா? ரெடி, 1 2 3 4. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. சூப்பர், கிளாப் பண்ணுங்க. சூப்பரா பண்ணாங்க, எல்லாருமே நல்லா பண்ணீங்க, வாழ்த்து. ஓகே சூப்பர். இப்ப டயலாக் பேசுறீங்களா? நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ. இதே பேர் புகழ் அந்தஸ்தோட நீ வாழ்ந்து காட்டிட்ட, இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கோ. இந்த பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கோ. இதே நாள் பேர் புகழ் அந்தஸ்தோட வாழ்ந்து காட்டல, 12 வீடு மாடி கட்டி காட்டல, உன்னோட பெரிய ஆள் ஆகி காட்டல, எல்லாத்தையும் காட்டல. ஏன் தெரியுமா? ஏன் 12 மாடி வீடு கட்டுறான் தெரியுமா? தண்ணி பூந்துறது கீழே எல்லாம் கட்டினா 12 மாடி மேடல உட்காந்து. இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சரி ஓகே சூப்பர். அப்பதான் கொஞ்சம் ஹெலிகாப்டர்ல இருந்து சோறு போடுவாங்க. சோத்துலயே இருக்காங்க அப்படியே பாடுறீங்களா? பாட்டு அவர் சூப்பரா பண்ணாரு பிரேம். இல்ல காணப்பட்டு தெரியுமா? பாருங்க. ஆசை வைக்காதடா பொண்ணு மேல நண்பா, செல்லமண்டி கிள்ளு வாடா ஆசையாக நண்பா.
என்னது தாத்தாவுக்கு நாக்கு இழுக்கிறது ஸ்ட்ரோக்கா? ஒரு லேடியில செத்துருட நீ. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங், ஆனா உனக்கு ஓவர் ஃபீலிங்டா. நல்லா கிடைச்சுங்க, ரெடி ஆக்சன். ரெடி, சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நீ பேர் புகழ் அந்தஸ்து இருக்குன்றத திண்ணாவட்டில வீட்டை இடிச்சு நடுத்தரு கொண்டு வந்துட்டேன். இனிமே நான் உன் நாளைக்கு இடிச்சு நடுத்தரு கொண்டு வருவேன். ஜேசி பிடிச்சு நாளைக்கு இடிக்கிறேன். காதலிச்சேன்டா காலை வாணிய, தினமும் கேட்கிற சிக்கன் பிரியாணிய, சாப்பிட்டு போட்டு என்ன நீயும் மறந்து போனியே, நீ வகர் மோதி வைக்கிறேன் நீ பெரியாணிய. பத்தாளிக்கோட்டைக்கு வட்டிக்கு வாங்கின முன்னிசா கூட நான் வெட்டிய சுத்தன பேரலி வாங்க சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்து பார்க்கும். பொண்ணுங்க மேல நீ வைக்காத இருக்கும், வச்சக்க கெட்டிடும் உன்னோடத்துக்கும் என்னதாயிடாதே. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராம். ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேலசா. பின்னாடியே பைக்ல ஏறிக்கும். ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேசசா. பாடும் பாட்டு இனிமு உட வந்தது சேங்காலம் ஆனதுமே ஒரு பால போன போட்டு மெரினாக்கு என்ன கூப்பிடும். மெரினாக்கு கொடினு போய் மணல் மேல பக்கர் வச்சா போன ஐஸ் வாங்கி சாப்பிடும். என்ன மாதிரி காதலிச்ச என்ன விட்டு விட்டா மக்க மூஞ்சி மாணிக்கத்த தேவலாம கட்டிக்கிட்டா. ஏது ஏதோ போய் சொல்லி ஏமாத்திட்டா, நம்ப வச்சு காணா விக்கிய கண்டா. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்தர் நிக்க கூடாது, அவுட். நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோ. இந்த நாள் நீ என் வீடை இடிச்சு என் நடுத்தர கொண்டு வந்தல, நான் உன்னோட பல குடிசை வீடுகளை கட்டி அதுல வாடக விட்டுடா பெரிய வரடா. நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார். அசோக், இந்த நாள் உன் டெயில குச்சி வச்சுக்கோ. நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என்ன நடுத்தரு கொண்டு வந்தியோ, அதே மாதிரி நாளைக்கே உன் வீட்டை இடிச்சு உன்னை நடுத்தருக்கு கொண்டு வரைக்கல. என் பேரு மகேஷ் இல்ல, பணம் திமுறை அந்தஸ்து இருக்கிற தைரியத்துல வீட்டை இடிச்சு என் குடும்பம் நடுத்துட்டு கொண்டு வந்துட்டேன். எனக்கு குளத்துக்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டேன். இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. நான் உன்னோட பன்னெண்டு மாடி பில்டிங் கட்டி பல குறிச்சு வீட்டை வாடகைக்கு விட்டு வாடகை சம்பாரிச்சு காசு வந்து காசு வந்து உன்னோட பணத்துல அதிகமா வரல. என் பேர் அருணாச்சல இல்ல, அண்ணாமலை இல்ல, வைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஓகே, எவனோ விசில் அடிக்கிறான். என்ன நேர்களே, இந்த வார நிகழ்ச்சி பார்த்து இப்படிலாம் நீங்கள் சிரிச்சிருப்பீங்க நான் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த வார வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான வசனங்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுபடுது உங்கள் சென்னைகிரி. இது நம்ம ஃபேவரேட் உங்கள் பெப்பர்ஸ் டிவியின் மாமா நடிப்பை பார்த்துக்கோ.
மேலும் உங்கள் கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணு நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள். இது தாராளமாக கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சென்னை கிரி, இது நம்ம ஃபேவரட் மாமா நடிப்பை பாத்துக்கோ எல்லாரும்.